அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று பார்க்க இருப்பது சுலபமாக படிப்பது எப்படி என்று பார்ப்போம். படிப்பு படிப்பு படிப்பு. ஆம், எல்லா பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக சிறப்பாக படிக்கணும், பெரியாளாக வரணும் என்றுதான் நினைப்பினர். அதே மாதிரி பிள்ளைகளும் தாங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் என்றுதான் விரும்புவினர். அதுக்கு படிக்கணும். அந்த படிப்பு எப்படி படிக்கணும், எப்படி சுலபமாக படிக்கலாம் என்பதை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு அஞ்சாறு விஷயம் பார்ப்போம். முதலாவது, படிப்பதற்கு முன்னே என்ன செய்ய வேணும்? படிக்கிறதுக்கு முன்னே நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால், படிக்க போய்க்கு முன்னே இந்த படிப்பில் எங்களுக்கு எவ்வளவுக்கு ஆர்வம் இருக்குது, இந்த படிப்பில் விருப்பம் வேற நாங்கள் என்ன செய்யும் என்றதை பற்றி நாங்கள் யோசிப்போம். அதாவது, இப்போ நாங்கள் படித்தாத்தானே நல்லா இருக்கலாம், படித்தாத்தானே நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல மார்க்ஸ் படித்தாத்தானே முதல்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம், படித்தாத்தானே வகுப்பில் எல்லாரையும் விட எல்லாரோடையும் நல்ல மார்க்ஸ் எடுத்து மதிப்பு மரியாதை தான் வேறு. இப்போ அந்த படிப்பை பற்றி நாங்கள் முதல்ல யோசிக்கோம். படிப்பில் நாங்கள் என்னத்தை பற்றி படிக்க போகிறோம் என்றதை அதை பற்றி முதல்ல நாங்கள் எங்களுக்கு விருப்பம் வேற பண்ணோம். அப்படி அதை விருப்பம் வேற பண்ணி அந்த புத்தகத்தை நாங்கள் எங்களை கண்ணுக்கு அடிக்கடி படக்கூடிய மாதிரி வைக்கோம். அதுமாரி அந்த புத்தகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயங்களை நாங்கள் வாசிக்க ஒரு வசனமோ ஒரு ரெண்டு மூன்று வசனத்தையோ வாசித்து அதை பற்றி நாங்கள் யோசித்து வைக்கிறோம். அப்போ எங்களுக்கு அந்த படிக்கணுமென்ற நேரத்தில் நாங்கள் அதை எடுத்து வாசிக்கணுமென்ற அந்த ஆர்வம், எங்களுக்கு படிப்பில் ஆர்வம் வந்தால் தான் நாங்கள் படிக்க எங்கள் படிப்பு எங்களுக்கு ஏறும். அந்த மூளைக்கு படிப்பு ஏறணுமென்னு சொன்னால் முதல்ல எங்களுக்கு அந்த படிப்பில் ஆர்வம் பெறணும், அந்த படிப்பில் விருப்பம் பெறணும். படிப்பில் விருப்பம் பெறதுக்கு எங்களுக்கு படிப்பால் எங்களுக்கு என்னென்ன நடக்கும், என்னென்ன நல்ல விஷயங்களை நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். அடுத்ததாக ரெண்டாவதாக பாக்கெட்டில் படித்து முடித்த பிறகு நாங்கள் எல்லா விடயங்களையும் எல்லா முக்கியமான விடயங்களையும் குறிப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ அதுக்காக எல்லாத்தையும் புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கக்கூடாது. அந்த அதில் முக்கியமான விடயங்கள் ஒரு ஐந்து விடயங்களோ ஒரு ஏழு எட்டு விடயங்கள் அதுகளை முக்கியமாக குறிப்படுத்து அதுகளை ஞாபகம் வச்சு இருக்கவேன். இப்போ அது நாங்கள் திரும்பி எங்களுக்கு திருப்பி அதை படிக்கிறதுக்கு சுமையாக இருக்கும். அடுத்தது, படிக்கும்போது முக்கியமான விடயங்களை நமக்கு தெரிஞ்ச விடயங்களோடு சேர்த்து ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது, இப்போ சில விஷயங்கள் புதுசாக நாங்கள் படிக்கிறோம்னு சொன்னால் அதை எங்களுக்கு டக்குன்னு மூளைக்கில் ஏறாது. இப்போ நாங்கள் அதை ஞாபகப்படுத்தி வச்சுருக்கோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு விடயங்களோட இதை நாங்கள் ஒப்பிட்டு அதுக்கு பதிலாக இதை ஞாபகம் வச்சுருந்தா அது எங்களுக்கு சுலபமாக விளங்கும். உதாரணத்துக்கு, ஆப்பிள் என்றால் அந்த ஆப்பிள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை எங்களுக்கு டக்கண்டு மூளைக்கு ஏறும். இப்போ தெரியாத ஒரு விடயத்தை நாங்கள் படிக்கிறோம்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போ நாங்கள் அதை தெரிஞ்ச விஷயத்தோட சேர்த்து படித்தா எங்களுக்கு தெரியாத விடயங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அடுத்தது, படிக்கல தொடர்ந்து படிக்கக்கூடாது. ரெண்டு மூணு மணித்தியாலம் தொடர்ந்து படிக்கிறதோ ரெண்டு மூன்று புத்தகத்தை தொடர்ந்து படிக்கிறது அதெல்லாம் கூடாது. நாங்கள் படிக்கல குறைஞ்சது ஒரு 45 நிமிஷம் அதுக்கு மேலே நாங்கள் தொடர்ந்து படிக்கக்கூடாது. எவ்வளோ பெரியாக்கள் இருந்தாலும் எவ்வளவு இதாக தைரியசாலியாக இருந்தாலும் மூளைக்கு வெஸ்ட் வேணும். அப்போ அதுக்கு
நாங்கள் தொடர்ந்து படிக்காமல் கொஞ்ச நேரம் ஒரு 45 நிமிஷம் படிச்சுட்டு பிறகு நாங்கள் ஒரு 5-10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்க வேணும். எடுத்து போட்டு ஒன்று வெளியில் நடந்து போயிட்டு வரலாம், அங்கே தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது வந்து செய்துட்டு பிறகு திருப்பி தொடர்ந்து படிக்கலாம். தொடர்ந்து ஒரே நேரம் 3 மணித்தியாலமோ 4 மணித்தியாலமோ தொடர்ந்து படிக்கிறது மூளைக்கு ஏதாவது யோசனை இருக்காது. இப்போ முக்கியமாக ரெஸ்ட் வேணும், படிக்கலாம். தொடர்ந்து படிக்காமல் பவுஸை எடுத்துட்டு படிக்க வேணும். அடுத்தது தனியாக ஒரு விடயத்தை மட்டும் திரும்ப திரும்ப படிக்கிறது கூடாது. அந்த விடயத்தோடு சேர்த்து அது சம்மந்தப்பட்டு மற்ற விடயங்களையும் சேர்த்து படிக்க வேணும். இப்போ ஒரே விடயத்தை திருப்பி திருப்பி எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் தெரியலேன்றதுக்காக வேண்டி திரும்ப திரும்ப அந்த ஒரே விஷயத்தை படித்தா அது ஞாபகத்தில் நிற்காது. இப்போ அது சம்மந்தப்பட்ட இன்னும் ஒரு விஷயங்கள் இருக்கும், அதுகளையும் சேர்த்து படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கஞ்சோன்னா கஞ்சோனை மட்டும் படிக்காமல் கஞ்சோனை பற்றி வாழைப்பழம் சொன்னால் வாழைப்பழத்தை பற்றி மட்டும் படிக்காமல் வாழைப்பழத்தோட வாழைப்பழம் வாழைமரத்தை பற்றி அது எங்கே விளையுது எங்கே இருந்தது அதை பற்றி அதை அதில் என்னென்ன இனங்கள் இருக்குது அதால் என்னென்ன பலன் பயன்கள் அதால் என்னென்ன உடம்புக்கு சத்துகள் அதுகளை பற்றி நிறைய விடயங்களை நாங்கள் படிக்கணும். தனியாக வாழைப்பழம் வேண்டாம், வாழைப்பழத்தை மட்டும் படித்து அதை மட்டும் வேண்டக்கூடாது. அதை பற்றி எல்லா விடயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி தான் எல்லா விஷயம் எல்லா என்ன படித்தாலும் தனியாக அதை மட்டும் அந்த ஒரு விடயத்தை மட்டும் படிச்சுட்டு போனால் அது எங்களுக்கு கஷ்டமே இருக்கு. இப்போ அதை பற்றின கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் உதாரணத்துக்கு அருமணாவலர்னு சொல்லிச்சுன்னா அருமணாவலர் பற்றின கூடுதலான விடயங்களை நாங்கள் படிக்கணும். படித்து வச்சிருக்கல எங்களுக்கு டெஸ்ட் ஹோலில் டெஸ்ட் கேட்கல குறைஞ்சது தெரிஞ்சு கொஞ்சமாவது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நாங்கள் குறிப்பிட்டு 1-2 படிச்சுட்டு போனால் அதுவும் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. அப்போ நாங்கள் கூட படித்து வச்சுருக்கணும். இப்போ 6-3 பற்றி 10 விடயம் படித்து வச்சுருந்தா தான் எங்களால் அங்கே ஒரு 5 விடயத்தை எழுதக்கூடியதாக ஞாபகம் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அப்படினால நாங்கள் ஒரு விடயத்தை படிக்கிறோம்னா அதை பற்றி நிறைய தெரிந்து வைத்திருக்கவர். அதுதான் இந்த புத்திசாலியான பிள்ளைகள் கூட மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைகள் செய்கிற படிப்பு படிக்கிற படிப்பு வந்து அப்படித்தான் இருக்கும். அடுத்தது வந்து படித்த விடயத்தை நமது வாழ்க்கையோடு சேர்த்து பார்த்து பழகுதல் வேண்டும். எந்த ஒரு சின்ன விஷயத்தை படித்தாலும் அதை பற்றி நாங்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும். இது இதோட எங்களோட வாழ்க்கை எங்கள நடைமுறை இதுகள் எல்லாம் எப்படி அதை பற்றி அதோட இதையும் ஜாயின் பண்ணி படித்தா நாங்கள் கூடுதலாக மறக்க மாட்டோம். இப்போ இப்படி இந்த விடயங்களை பின்பற்றி நாங்கள் படிக்கல எங்களுக்கு படிப்பு சுலபமாக இருக்கும். நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கும் இப்படி சொல்லி கொடுத்தா அதுவும் அதே அறையலுக்கு சுலபமாக படிப்பில் விருப்பமாக படிப்பில் ஆர்வம் வர்றதுக்கு சுலபமாக இருக்கும். இந்த விடயங்களை பின்பற்றி நாங்கள் படிக்க வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென நம்புகின்றேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிரயோசனமாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் ரொம்ப முக்கியமாக நல்லா படிக்கணும் என்று யோசிக்கின்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. போலீஸ் வெல்